Yes, sir. Santanam R. Yes, sir. Tamilarasan. Roger. Rangaraj. Present, sir. Venkatraman. Yes, sir. Vimala. Present, sir. Williams. Here, sir. Ramesh. மாணவர் தலைவன் நீ லேட்டா வரலாமா? மத்தவங்களுக்கு வழிகாட்ட இருக்க வேண்டும். வழிகாட்ட போய்தான் சார் இந்த கோளாறு. ரூட் பஸ் லேட்டா வருதுன்னு சொல்லி ஸ்டூடண்ட் பஸ்ல ஏறினேன். அந்த டிரைவர் குடிசு போடுறது ஊருக்கு மாத்திரம் இல்ல பஸ்ஸுக்கே. அப்படி திரும்ப இப்படி திரும்ப லெப்ட்ல போ ரைட்ல போ எல்லாத்தையும் நானே சொல்ல வேண்டியதா இருக்கு. பத்தா கோயில் ரோட்ல ஒண்ணு விட மாட்டேங்கிறாரு. இடது பக்கம் எரு மாடு வருது சார், வரது பக்கம் கழிவு வர்றா. எந்த உயிர் பெட்டருங்கிறார் சார்? எப்படி இருக்கா உயிர்ல? என்ன சார் வித்தியாசம்? இப்படித்தான் சார். திரும்பி வீட்டுக்கு உங்க ஆப்பிள் எக்ஸாமினேஷன் பேப்பர் சார் உங்ககிட்ட திருப்பி கொடுக்க போறேன். போயிடலாம் வாடா. இத நீங்க உங்க பெற்றோர்கள்ட்ட காமிக்கணும். வானத்துல முக்கியமா கணக்குல நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்கிறது உங்க பெற்றோர்களுக்கு தெரியணும். அதனால அவங்க பார்த்தது கிடையாதமா இந்த பேப்பர்ல அவங்க கையெழுத்து நீங்க வாங்கிட்டு வரணும். நம்ம கிளாஸ்ல முதல் மார்க் வாங்கியது யார் தெரியுமா? விமலா. நூத்துக்கு நூறு. நூத்துக்கு இருபத்தேழு கணக்குல நூத்துக்கு இருபத்தேழு. நூத்துக்கு நூறு வாங்க வேண்டாம். இல்ல படிச்சு உருட்டா போலதான். பாத்தியாடி லட்சம் தப்பாரு. நீ கொடுத்த இடம் உன் புள்ள இப்படி இருக்க. என்ன தைரியத்தில் சாப்பாட்டு போக்கா தெரியும்? அவனுக்கு தோழர்கள் போட்டு தொலைச்சு உண்ணாக்கு உண்ணாக்கு. காலேஜ்ல நீங்க படிக்கும் போது எழுதின பரீட்சை பேப்பர் இது. இது என்னது இல்ல உங்க மார்க்கு. சாப்பாடு அப்பாவுக்கு சோத்த போட்டா கொண்டுடுவாங்க. உண்ணாக்கு நீங்க வாங்கறது 27 மார்க்கு. நான் வாங்கறது பாத்தீங்களா 61 மார்க். 61 பெரிய மார்க். நூறுக்கு இன்னும் 39 வேண்டா. எல்லா மார்க்கையும் நானே வாங்கிட்டா மத்தவங்க என்ன பண்ணுவாங்க? பெரிய கர்ண மகன் இவரு. ஆமா இவரு ரொம்ப கிழிச்சிட்டாரு. அவனை போய் சொல்ல போயிட்டாரு. இவர் படிக்கும்போது 35 மார்க்க தாண்டதே இல்லையா அம்மா? அப்படி நான் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். மார்க்க பார்த்தா கல்யாணத்தை பண்ணிட்டீங்க இவர? போய் கைய கை விட்டு சாப்பிட போற. இந்த டெஸ்ட்ல பொதுவா நீங்க செஞ்சிருக்கிற தவறுகளை பத்தி இப்ப நான் சொல்ல போறேன். இங்க ஒரு வாக்கு. இத யாரோ எனக்கு பிரச்சனை பண்ணிருக்காங்க. ஆனா பரிசு கொடுத்தவங்க தன்னை யாரும் தெரியப்படுத்திக்க விரும்பல. இதுல கையெழுத்து இல்ல பேரும் இல்ல. பாஜியா இருக்கு மொட்டைக்கரதாசு வந்து பாத்திருக்கேன். ஆனா பரிசு இப்படி மொட்டையா வந்து நான் இப்பதான் பாக்குறேன். என் மேல உள்ள அன்பை வெளிப்படுத்துறதுக்கு சிறந்த வழி நீங்க நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்க. எனக்காக 200-300 ரூபாய் செலவழிக்கிறத நான் விரும்ப மாட்டேன். இந்த வார்த்தை இங்க யார் வச்சதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். என்ன இத நான் அவங்கள்ட்ட திருப்பி கொடுக்கணும். என்ன மன்னிக்கிறேன் சார், அந்த வார்த்தை நான் தான் சார் அங்க பரிசா வச்சேன். என்னையும் மன்னிக்கிறேன் சார், அந்த வார்த்தை பரிசா டேபிள் மேல வச்சது நான் தான் சார். என்ன வாட்சரா வேணும்ன்ற டேபிள் மேல இருக்கிறது வாட்சரா? மேட்ச் இல்ல பாட்டு பேர சொல்றான். கிரிக்கெட் பிளேயர் பேரா சொல்லிட்டு இருக்கிறான். என்ன மன்னிச்சிருங்க சார், அந்த வாட்ச்
நல்வாழ்த்துக்கள் சார். Many happy returns for the day. ரமேஷ், எனக்கு பிறந்த நாள் யாருக்குமே தெரியாதுப்பா. உனக்கு மட்டும் எப்படி தெரியும்? மாணவர்கள் உலகத்துக்கு தெரியாத விஷயமா சார். இந்த விஷயம் எப்படியோ லட்சுமிக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னே பாரா பூச்சிட்டு வாங்கி வச்சிருந்தது. அதுக்கு தெரியாம நான் பண்ணிட்டேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வெடியாக உங்களுக்கு அன்பளிப்பா வந்துச்சு. அதுக்கு கூட பிறந்த நாள் தான் சார் காரணமா இருந்திருக்கலாம். Might be. சார் உங்க கையில் இருக்குதே இதெல்லாம் மலர்கள் இல்ல சார், அத்தனையும் மாணவர்கள். எங்க எல்லாரையும் நீங்க தான் சார் அனுப்பிட்டு இருக்கீங்க. ரமேஷ் என்ன சார், உனக்கு தெரியாம இருக்காது அந்த கடிகாரத்தை பிரசன்ட் பண்ணது யார்? Come on. உண்மையான பதில் சொல்லு. ப்ரொஃபசர் பிரகாஷ் இருக்கிறார, அவரோட மாணவர்கள் நாங்கள். எங்களுக்கு உண்மையை தவிர வேற ஒண்ணுமே பேச தெரியாது. பிரகாஷ பத்தி எங்களுக்கு சில விவரங்கள் தெரியும். சொல்றது அவரோட நடத்தை கான்டக்ட் இத பத்தி சொல்ல முடியுமா? வாத்தியார பத்தி மாணவர்கள் நாங்க நன்னடத்தை சர்டிபிகேட் கொடுக்கறதுன்னா நல்லா இல்ல சார், கட்டாயப்படுத்தாதீங்க. மிஸ்டர் பிரகாஷ பத்தி நீங்க என்னதான் நினைக்கிறீங்க? மகாத்மா காந்திய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்போ லியா கத்திரிக்கான பத்தி பேசுவோமா? அவரை ஒருத்தர் சுட்டுட்டான். சுட்டவன ஜனங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? அதே இடத்துல அடிச்சு நொறுக்கி கொண்டுட்டாங்க. அதே மாதிரி பண்ணிருப்போம் எங்க ப்ரொஃபசர் பிரகாஷ் மேல அபாண்டமா பழி சுமத்துல அது குண்டு மஞ்சுடாம. சரி, உங்க வகுப்புல மொத்தம் எத்தனை மாணவர்கள் இருக்காங்க? மொத்தம் 48+2. அதான +2, அதான் குண்டு மஞ்சுடா. உங்க வகுப்புல எத்தனை பெண்கள் படிக்கிறாங்க? பெண்கள் அதாவது வந்துங்க 5, 6, 7. அது அது சரியா தெரியலீங்க. நீங்க மாணவர் தலைவர்னு சொல்றீங்க, ஆனா உங்க வகுப்புல எத்தனை பெண்கள் படிக்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியல இல்ல? நாங்க வந்து ப்ரொஃபசர் பிரகாஷ் இருக்காரு அவருடைய மாணவர்கள். பெண்கள் பக்கமே நம்ம கவனத்தை செலுத்த மாட்டோம். ஆமா, இது எங்க ப்ரொஃபசர் பிரகாஷோட கட்டளை. மாணவர்கள் படிப்புக்கு 3 எதிரிகள் இருக்காங்கன்னு அடிக்கடி அவர் சொல்லுவாரு. 1 சோம்பேறித்தனம், 2 அரசியல், 3 பெண்கள். இந்த மூணையுமே நாங்க அலட்சியப்படுத்திடுவோம். மிஸ்டர் ரமேஷ், நீங்க சிகரெட் பிடிப்பீங்க நினைக்கிறேன். கம் ஆன். நாங்க ப்ரொஃபசர் பிரகாஷ்னுடைய மாணவர்கள். எங்களுக்கு இந்த படத்தெல்லாம் கிடையாது. மிஸ்டர் ரமேஷ், உங்களை இதுல பிடிச்சிடலாம் நினைச்சேன். நீங்க பிடிங்க. That's up to you. Thank you. வாத்தியாருக்கு நன்னடத்தை சர்டிபிகேட் கொடுக்க சொல்லி என்னை வற்புறுத்தாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே ஒவ்வொரு கட்டமா நீங்க அவருக்கு நல்ல சர்டிபிகேட் கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு புரிஞ்சா சரி சார். வெல் மிஸ்டர் ரமேஷ், முடிவா ஒண்ணு மட்டும் சொல்வேன். அவர் நல்லவர்னு சொல்றீங்களா? இல்ல, நீங்க ஒரு புத்திசாலி. போகும்போது எங்க அப்பா கிட்ட இத சொல்லிட்டு இருக்காங்க. ஏம்மா காலையில வீட்டை விட்டு போனோம், இப்பதான் வரையா? குழப்பத்துக்கு முடிவு காணலான்னு போனேன். இப்ப குழப்பமே இல்லாத முடிவோடு திரும்பி வந்திருக்கேன். அப்பா, அவர் என்கிட்டயே சில விஷயங்களை மறைச்சிருக்கிறாருன்னு நான் இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்பாவது அவனை மறந்துரு, உடனே வேற மாப்பிள்ள பாக்குறேன், கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றமா. சுட்டுருங்க சுட்டு. நான் இருக்கிற வரைக்கும் அது மட்டும் நடக்கவே நடக்காது. இந்த வீட்டுக்குள்ள எங்க ப்ரொஃபசர் பிரகாஷ தவிர வேற எவராவது மாப்பிள்ளைன்னு சொல்லி காலடி வச்சா இந்த இடத்துல ஒரு கொலையே விடுவாமா. தீவிட்டி கிட்ட வராங்கப்பா,
Never come to calculus.
தனியா எங்க போயிட்டு வரா நான் சொன்னே நீ கேட்டியா இத பாரு ஃபாலோ பண்ணுவோம் துப்பு கிடைக்காமயா போ போது வா இதுக்கு மேல போக முடியாத இடத்துக்கு வந்துட்டோம் செல்லா எங்க போயிருப்பா இதுதான் மேல இதுக்கு மேல செல்லா இப்ப போக போறது இல்ல குதிச்சிட்டாளா கீழ கல்லு அடைக்கிறடா ஏ ரமேஷ் லட்சுமி இத பாத்தியா ராபர்ட் செல்லா இந்த பக்கம் ரமேஷ் வந்தா செல்லாவுக்கும் ராபர்ட்டுக்கும் ஏன் சம்பந்தம் இருக்க கூடாது அத எப்படி சொல்ற காதலிக்கிறவங்க தான் இப்படி கண்டத்துல கிறுக்குவாங்க யார் அந்த ராபர்ட் 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 நோ ராபர்ட் ராபர்ட்னா எப்படி வருவான் அவன் போயிட்டா ரெண்டு மாசம் ஆச்சு போயிட்டானா மொத்தத்தை சாகிறதுக்கு முன்னால உயிரை அழிவிச்சிட்டு சாவான் இவன் என்ன மலபூரா அழிவிச்சிட்டு செத்து இருக்கிறான் ஏன்பா ராபர்ட் எங்க போயிட்டான் இங்கதான் வேலை பாத்துக்கிட்டா திடீர்னு ஒரு நாள் ஆளை காணும் ஒருவேளை வேலை இருந்து நின்னுட்டானா என்னமோ ஓஹோ அவர் இருந்த இடமாவது தெரியுமா இடமா அதோ அந்த தகரா கொட்டகை சீ இதுதான் கிடைச்சது லட்சுமி பாத்தியா அசிங்கம் அசிங்கமா இது ஆர்த்து கலை நமக்கு கிடைச்சிருக்கிற வேலை புரியலையா கரெக்ட் ரமேஷ் செல்லா தன்னோட வாக்குமூலத்துல இந்த மாதிரி காதை பத்தி சொல்லிருக்கால கரெக்ட் வலதான் கிடைக்காச்சு கீசு லட்சுமி கங்கிராட்ஸ் காலை விடு மத்த நான் பாத்துறேன் இன்னும் எழுதி முடிக்கிறேன் சீக்கிரம் நீதி வசூல் பண்ண போக வேண்டாமா இங்கிலீஷ் மீடியத்துக்கு எந்த ராமாடா போட்டு நான் சொல்றதெல்லாம் இதுல எழுது என்ன சொல்ற மருந்து மருந்து பல சிறப்பு சிறப்பு பலேட பிரகாஷ் எழுது ஏய் நம்ம புள்ளையாண்டா தமிழ் எழுதிருக்கான் பாத்தீங்களா என்ன திரிக்கிறீங்க தப்போ சே நமக்கு இந்த தமிழ் ஒழுங்காட்டா வரும் இந்த வல்லினம் மெல்லினம் கொஞ்சம் பலவீனம் வல்லினம் மெல்லின பலவீனம் என்னாச்சு நம்ம ப்ரொஃபசர் ரூமுக்கு போனேன் அங்க ஒரு டைப்ரைட்டர் இருந்துச்சு பக்கத்திலேயே பேப்பர் இருந்துச்சு அதுலயே டைப் அடிச்சேன் இந்த லெட்டர் எப்படி கௌசல்யா கிட்ட கொடுக்கறது ரொம்ப டிண்டா இல்ல அடுத்த நாள் அதுக்கும் வாய்ப்பு கிடைச்சிடுச்சு கிளாஸ்ல வாத்தியார் வரதுக்கு முன்னால அவர் வீட்டுல இருந்து ஹோம்ஒர்க் நோட் புக் மாத்திரம் வந்துச்சு யாருக்கும் தெரியாம கௌசல்யா நோட்ல அந்த லவ் லெட்டரை வச்சுட்டேன் முதல் லெட்டருக்கு ரியாக்ஷனை பாத்துக்கிட்டு அப்புறமா அடுத்த லெட்டரை கையத்தோடய அனுப்பலான் இருந்த சார் ஆனா அவன் முதல் லெட்டரையே போலீஸ் வரைக்கும் போனோம்னா ஒரு மாதிரி ஆடிட்டேன் சார் பயத்துல கப்பு சிப்புன்னு ஆயிட்டேன் என்ன மன்னிச்சிருக்கு சார் இந்த சின்ன வயசுலயே காதல் யாருதான் கத்து கொடுக்குறாங்களோ தெரியும் எங்க அப்பா தான் சார் உன்னை ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்றேன் நீ புள்ளி வச்சு கோலம் போட்டு கத்துக்கணும்னா வெள்ளக்காயத்துல போட்டு பழகு ஏன் இப்படி கடவுள் எல்லாம் பழகிக்கிற போட்டுப்பா நானு ரெண்டாவது தடங்களையும் தாண்டியாச்சு ப்ரொஃபசரோட வாழ்க்கையை களங்கப்படுத்தி பிளாக் மார்க்கா போட்டுட்டு இருந்தாங்க அது ஒவ்வொன்னா இல்லன்னு போது நான் வெள்ளைய மார்க் போடுறேன் இப்ப எல்லாம் வாத்தியாருக்கு நாங்கதான் மார்க் போடுறோம் விஷயத்தை சொல்றேன் கௌசல்யாவுக்கு லவ் லெட்டர் எழுதுனது ப்ரொஃபசர் இல்லங்கிறது நிரூபணம் ஆகி போச்சுப்பா பின்ன யாரா வேற யாரு இந்த மகேஷ் போய மஞ்சுள் அண்ணன் அப்பா ப்ரொஃபசர் கிட்ட சிடி அபிஷியல்ஸ் இந்த லெட்டரை ஏற்கனவே காட்சி இருக்காங்க அதுல ஏதோ எழுத்து பிழை இருந்துதான் ப்ரொஃபசர் எங்கிட்ட முன்னாலே சொல்லியிருக்காரு
அம்மாப்பா வள்ளி நேடு என்ன தகுறாரு அவர்கிட்ட போய் சொல்லு என்னடா இது பாத்தியா அப்ப அந்த லவ் லெட்டர்ல என்னை மறக்காதே அப்படிங்கிற இடத்துல வள்ளினராவுக்கு பதிலா எடையனரா போட்டுருந்துச்சு இது ஐயோ உங்களுக்கு புரியணுமா பெரிய ராவுக்கு பதிலா சின்னரா போட்டுருந்துச்சு இந்த வள்ளின எடையன தகுறாருல உங்கள மாதிரி அந்த மகேஷ் பையனும் வீக்குங்கறத தெரிஞ்சுகிட்டேன் நீங்க இந்த வயசுல காதல் கதை எழுத போறது இல்ல என்ன டியூட்டி பெத்தாச்சு இப்ப வருத்தப்பட்டு என்ன பண்ணுவீங்க அந்த மகேஷ் பா இருக்கணும்னு முடிவு பண்ணி மிரட்டு மிரட்டு மிரட்டுன உண்மை கக்கிட்டான் நம்ம மொழியோட தனி சிறப்ப பாத்தீங்களா சுப்பிரியத்துக்கு கூட தமிழ் மொழி என்னமா உபயோகப்படுது பாத்தீங்களா ஆமாண்டா ஆமாண்டா நீங்க முதல்ல போய் தமிழ கத்துக்கோங்க